Hi friends, இன்னைக்கு நம்ம அச்சு கிச்சன்ல ஒரு டிஃபரண்டான ஸ்டஃப்பிங் வச்சு ஒரு ரோல் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா ரொம்ப கம்மியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏனா இது நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம கேரட், கொடமளகா இதெல்லாம் நம்ம ஆட் பண்றதனால உடம்புக்கும் நல்லது. சோ நம்ம வந்து இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். யாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைக் அம்மா இன்னைக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. தயிரை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அது நல்லா பதத்துக்கு வந்துடும். அப்படி உங்களுக்கு பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. செய்யணும்னா இல்லை, நீங்கள் நார்மலாக பிசைஞ்சாலே போதும். இப்போ எனக்கு கொஞ்சம் தயிர் பத்தலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை பிசைஞ்சாச்சு. இதை வந்து மூடி நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக துருவின கேரட் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொடமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை வந்து நம்ம உருட்டிக்க போகிறோம். கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி நம்ம உருட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டிட்டோம். இது மேலே வந்து நம்ம சாஸ் அப்ளை பண்ணிடலாம். உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸையும் டொமேட்டோ சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் அப்ளை பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக நம்ம சீ
சீஸ் வந்து துருவி போட்டுக்கலாம். சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்துல கூட இதை நீங்க அவிச்சுக்கலாம். இப்போது நீங்கள் இட்லி பாத்திரம்னாலும் சரி இதுனாலும் சரி நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த வச்சிடலாம், இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கணும், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.